வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம இனிப்பு அவல் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 1.5 கப் அவல் எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். இதை நீங்கள் அரைச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அரிசி மாவு மாதிரி தான் இருக்கும். இதோ பொடி பண்ணியாச்சு, இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும். இப்போ இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக வெள்ளத்தை உருக்கிக்கலாம். 1.5 கப் நம்ம இங்கே அவல் எடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு 1/2 கப் வெள்ளம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும்னா ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விடலாம். வெள்ளம் உருகிற வரைக்கும் இது அடுப்பில் இருந்தால் போதும். இதோ வெள்ளம் உருகிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏதாவது குப்பை இருந்தால் போயிடும். இதை சூடாகவே அவளோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிங்க. ஒரு கரண்டியோ இல்லை ஸ்பூனை வச்சோ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே வாங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே கை வச்சே நீங்கள் பிசைய ஆரம்பிங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 இல்லைன்னா 4 பெரிய ஸ்பூன் துருவின தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைங்க. மாவு நல்லா பிடிக்கிற பதத்தில் இருக்கணும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட வெள்ளம் சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டே வாங்க. இதோ இந்த மாதிரி வரணும். இது கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கும், ஆனால் உதிரியாக இருக்கும். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி பிடிங்க. உருண்டை தான் பிடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் நான் ஏற்கனவே தண்ணி ஊற்றிட்டேன். இதை நீங்கள் 10-15 நிமிஷம் வரைக்கும் தாராளமாக வேக விடலாம். இதோ நம்மளோட அவல் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியெடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.